இதோட முதல் பாகம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க. புரோட்டா ரொம்பவே சூடாக தாங்க இருந்தது. நம்ம கொத்து புரோட்டாக்கு பேசன்ல இருந்த எல்லா புரோட்டாவும் எடுத்து மேலே போட்டாச்சுங்க. புரோட்டா ரொம்பவே ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசனில் இருக்கிற புரோட்டாலாம் எடுத்து தட்டில் போட்டாங்க. இருந்தாலும் பிக்கப்பை ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு புரோட்டாவும் கல்லிருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்ததுங்க. அதுக்கப்புறமா கொத்து புரோட்டாலாம் ரெடி பண்ணிட்டு டிஃபன் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேசரி ரெண்டு சட்னி சட்னியோடு சேர்த்து நம்ம சிங்கிளாக இருக்கிறனால இந்த ஹாட் இட்லியை பார்த்தாலே நமக்கு ஒரு கான் தாங்க வரும். உங்களுக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சாம்பார், இந்த சாம்பாருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கொத்து புரோட்டாங்க. இந்த கொத்து புரோட்டா தாங்க ரொம்ப பிக்க முடியாமல் பிச்சுட்டு இருந்தாங்க, ஏன்னா அவ்வளோ ஹீட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் குருமா ஒன்று, இந்த குருமா ரெண்டு ரெண்டு பேசன் எடுத்துக்கிட்டேன். ஏங்கன்னா எப்போ எது தெரியுமே தெரியாதுங்க. லாஸ்டாக சாம்பாரோட இந்த சமையலை செம்மையாக சிறப்பாக முடிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதிசயமாக கோஸ் அவிக்கும் போது இந்த மாதிரி தண்ணி வந்துச்சுங்க. ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளே போய் பாருங்கள்.